லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் தயாரிப்பில் மணிரத்னம் இயக்கத்தில் ஏஆர் ரஹ்மான் இசையில் விக்ரம், ஐஸ்வர்யா ராய், ஜெயன் ரவி, கார்த்தி, த்ரிஷா மற்றும் பல முன்னணி நடிகர்கள் நடித்து பிரம்மாண்ட வெற்றி பெற்ற பொன்னியின் செல்வனின் இரண்டாம் பாகம் April 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். கர்நாடக மாநில சட்டப்பேரவை தேர்தலில் இன்று காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்குகிறது. இதையொட்டி அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 224 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட கர்நாடக மாநிலத்தின் சட்டமன்ற தேர்தல் களத்தில் 2615 வேட்பாளர்கள் இருக்கிறார்கள். மாநிலத்தில் 5,21,00,000 வாக்காளர்கள் 58,282 வாக்குச்சாவடி மையங்களில் வாக்களிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் மீண்டும் ஆட்சியை தக்கவைக்கும் முயற்சியில் பாரதிய ஜனதா கட்சியும் ஆட்சியை பிடிக்கும் முனைப்புடன் காங்கிரஸ் கட்சியும் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டன. கடந்த காலங்களைப் போல தொங்கு சட்டமன்றம் அமைந்தால் மதச்சார்பற்ற ஜனதா தளம் கிங் மேக்கராக இருக்கும் அளவுக்கு அக்கட்சிக்கு ஆதரவு கிடைக்குமா என்ற வினாக்களுக்கு விடைத்தரும் சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரை நடைபெறவுள்ளது. வாக்குப்பதிவுக்கு தேவையான தேர்தல் இயந்திரங்களை அந்தந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு பிரித்து அனுப்பக்கூடிய பணிகளில் தேர்தல் அதிகாரிகள் ஈடுபட்டனர். தேர்தலையொட்டி கர்நாடகாவில் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தலில் பதிவான வாக்குகள் வரும் 13ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் தயாரிப்பில் மணிரத்னம் இயக்கத்தில் ஏஆர் ரஹ்மான் இசையில் விக்ரம், ஐஸ்வர்யா ராய், ஜெயன் ரவி, கார்த்தி, த்ரிஷா மற்றும் பல முன்னணி நடிகர்கள் நடித்து பிரம்மாண்ட வெற்றி பெற்ற பொன்னியின் செல்வனின் இரண்டாம் பாகம் April 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.